The grand and special welcome to all ladies and gentlemen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்டர் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோல இருக்கிற ஒரே ஒரு ஏரியில மட்டுமே உயிர் வாழக்கூடிய ரொம்பவே அரிதான ஒரு உயிரினத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுவும் இல்லாம மேபி இந்த ஒரு உயிரினம் தான் மனித இனத்துக்கு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய வரத்தையும் மிகப்பெரிய பொக்கிஷத்தையும் கொடுக்க போகுது. அப்படி என்ன இது ஸ்பெஷல் அப்படின்றத பத்தியும் இதுகிட்ட இருக்கிற ரொம்பவே அசாதாரணமான சில எபிலிட்டிஸ பத்தியும் தான் இந்த வீடியோல பேச போறோம். லெட்ஸ் பிகின். ஸோ இந்த உயிரினத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சலோட்டல். இதுக்கிட்ட இருக்கிற அசாதாரணமான சில எபிலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பூமியில் ஒவ்வொரு வருஷமும் 575,000 பேர் கேன்சர்னால இறந்து போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது 2020 அப்புறம் 630,000 ஏகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்குது. இந்த கேன்சருக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் ஸோ எல்லா பாலூட்டிகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு உயிரினத்துக்கிட்ட மட்டும்தான் 1000 மடங்கு கேன்சர் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்குது. எப்படி இந்த ஒரு உயிரினத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டி வந்தது அப்படின்னு நாலமோனா பிச்சு அங்கேயும் தூக்கி போட்டாலும் அப்படியே ஃபுல்லா ரீஜென்ரேட் ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து சேட்டையை ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதே எபிலிட்டி தான் இந்த ஒரு உயிரினத்துக்கிட்ட இருக்குது. என்னால இதனுடைய கை கால்களையோ வாழையோ வெட்டி போட்டாலும் அப்படியே பர்ஃபெக்டா எலும்புகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ரீஜென்ரேட் பண்ணி பக்காவா ஃப்ரெஷ்ஷா புதுசா வந்துடும். ஸோ இது வந்து கை கால்களை மட்டும்தான் வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்குமா, கை கால் வாழை மட்டும் தான் ரீஜென்ரேட் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லா சயின்டிஸ்டும் வாயை பொழுகிற மாதிரி அது வந்து தன்னுடைய முதுகெலும்பையும் ரீஜென்ரேட் பண்ணிக்கும். அதுவும் இல்லாம தன்னுடைய இதயத்தையும் ரீஜென்ரேட் பண்ணிக்கும். இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மூளையவே ரீஜென்ரேட் பண்ணிக்கூடிய சக்தி இந்த ஒரு உயிரினத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே போதும் செயற்கையான மரணம் இல்லாத வாழ்க்கையை மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இதனுடைய பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700-1200 தான் இருக்கும் இதனுடைய மொத்த கவுண்ட்டுமே. ஆனால் இதனுடைய முட்டை போடுற கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அன் டைமில் அதாவது ஒரே டைமில் 1000 முட்டைகள் இடற அளவுக்கு இதுக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் ஏன் இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, எண்ணிக்கை வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது போடுற முட்டைகளை வந்து நிறைய உயிரினங்கள் வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த முட்டைகள் வளரக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எப்படி வந்து கோழி அடகாத்தா மட்டும்தான் வந்து குஞ்சு பொறிக்க முடியுமோ அதே மாதிரி இதுக்கும் அது மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உயிரினம் 2 விதமான உயிரினங்களுடைய மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து ஃபிஷ்ஷும் கிடையாது ஆம்ஃபிபியன்ஸும் கிடையாது. ஃபிஷ் எல்லாம் வந்து எப்பயுமே தண்ணியில் மட்டும்தான் வாழும், தரைக்கு வந்தால் செத்து போயிடும். அதே மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ் வந்து தரையிலையும் வாழும் தண்ணியிலையும் வாழும். ஆனால் இது வந்து ஒரு ஆம்ஃபிபியன்ஸ் டைப்பு தான், ஆனால் இது வந்து எப்பயுமே தண்ணிக்குள்ள மட்டும்தான் வாழும், தரைக்கு வரவே வராது. அதே மாதிரி இது ஃபிஷ் டைப்பா இல்லைனாலும் கூட ஃபிஷ் கிட்ட இருக்கிற அதே கில்ஸ் வந்து இதுகிட்ட இருக்கும். ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து எப்படி கில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய உடம்புக்குள்ளவே இருக்கும். ஆனால் இதுக்கு கில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நீட்டிகிட்டு இருக்கும் வெளியில். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்னால எப்பயுமே தண்ணிக்குள்ளேயே வந்து மூச்சு விட முடியாது, வெளியில் வந்து மூச்சு காற்றை வாங்கிக்கிட்டு தான் தண்ணிக்குள்ளே சர்வை பண்ண முடியும். இது எந்த டைப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஆம்ஃபிபியன் டைப்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு உயிரினம் வந்து தண்ணிக்குள்ளேயே சுவாசிக்கக்கூடிய திறமை இருக்குதுக்கு. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உயிரினம் வந்து தனிமையை விரும்புகிற ஒரு உயிரினம். இது எப்போ வந்து ஒன்றா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து ஒன்றா இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒன்றா தான் இருந்தாகணும், அது வேறு விஷயம். மற்றபடி இது வந்து எப்பயுமே தனிமையில் தான் இருக்கும். இது வந்து கூட்டமாக இருந்தால் அடித்தடியோ உள்ள தகராறோ இதுங்களுக்குள்ளே வராது, இருந்தாலும் இது எப்பயுமே வந்து தனிமையில் மட்டுமே இருக்கும். அதே சமயம் இதை வந்து நீங்கள் பெட்டாக வளர்க்குறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. ஆனால் இது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டார்க் பிளேஸில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டை வந்து இதுக்கு ஒத்துக்காது. நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப லைட்டான பிளேஸில் வச்சிங்கன்னா இது போட்டுன்னு போயிடும் அப்புறம். ஸோ உங்களால் டார்க்கான பிளேஸில் வளர்க்க முடியல, டார்க்கான பிளேஸ் வந்து இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வச்சிருக்கிற தொட்டிக்குள்ளார எதுனா ஒரு குகை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது எனி டைம் அந்த குகைக்குள்ளே தான் இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை சாப்பாடு போடும்போது சாப்பாடு வந்தால் மட்டும்தான் உண்டு, மற்றபடி அது வெளியிலேயே வராது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த அனிமலை பற்றின ரொம்பவே செம்மையான இன்கிரெடிபிளான ஃபேக்ட்ஸை மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மற்றபடி இதனுடைய ஃபேக்ட்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. எது எப்படியோ இந்த ஒரு உயிரினத்துக்கு பின்னாடி நடத்தப்பட்ட ரிசர்ச் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவடைஞ்சது அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையே செயற்கை மரணம் இல்லாத டெட்பூல் மாதிரி செம்ம மஜாவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், தெருக்கி விட்ருவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா போகும்போது அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ஒரு தட்டு தட்டி விட்டு போடுங்க வித் பெல் ஐக்கானோட. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களோட சிங்க் ஆகிறேன். பாய்.